அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம் இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்களில் 36 ரகசியத்தை பார்ப்போம். அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய பற்றி இப்போ பார்ப்போம். இப்போது கலியுகத்தில் இவர் ஒரு அவதார புருஷர், வள்ளலாவார். கலியுகத்தில் ஒரு அவதார புருஷர் யார் என்றால் வள்ளலார் ஆவார். இவருடைய படத்தில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இடதுகை மேலே வலதுகை வச்சுருப்பார். எல்லா படத்திலும் அது மாதிரி இருக்கும். இதை எல்லாருமே சன்மார்க்க முத்திரைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அல்ல, இதுக்கு பேர் உண்மையான சிப்பி முத்திரை என்று பொருள். சிப்பிக்குள் முத்து இருப்பது போல இந்த சூரியகலையும் சந்திரகலையும் அடங்கினால் அங்கே தான் உயிர் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கத்தை காமித்தவர் வள்ளலார் அவர்கள். அச்சா, அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, நடுநாடு நடுநாடு நடமாடும் பதியன்னு கூறுறார். அந்த இடத்துல தான் அங்கிருந்து ஒரு நாடி கிளம்புது, அதுதான் நடுநாடி நடுநாடும் நடும மதியேன்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டில், கட்டோட கணத்தோட வாழ்கின்றீர், வட்டி மீது வட்டி சேர்க்க அலைகிறீர், எட்டோட இணை இரணை சேர்த்து என்ன அறிகிறேங்கிறார். எட்டி என்றால் தமிழ் ஆ என்று பொருள், ஊ என்றால் இரண்டு, எட்டை குறிக்கும். அப்போ எட்டும் இரண்டும் சேர்ந்து 10, அதாவது புருவமத்தியை பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தவறு, 100க்கு 100 தவறு. நீங்கள் புருவத்தை பார்ப்பதால் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது, எண்ணங்கள் அடையாது. அவர் ரெண்டு கையை வச்சு சொல்கிற வார்த்தை எட்டோட இரண்டும் சேர்த்து அப்படின்னு தெரியுமா, சூரியகளையும் சந்திரகளையும் எங்கே இணைகிறதோ அந்த இடத்தை பார்த்தாலே எண்ணங்கள் அடங்கும். அது பொருள். அப்போ என்ன சொல்கிறாரு, கை எறவில்லாத நடுக்கன் புருவ பூட்டு கண்டு களிகொண்டு திறந்துண்டு நடுநாட்டு நடுக்கன் கண் என்று சொல்கிறார். இதை புருவ மத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கண் இருக்குது, அதாவது வலதுகன் இடதுகன் நடுக்க புருவ மத்தியம் கண்ணுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கண் அங்கே இல்லை, உடம்பு இடத்துல இருக்குது, அதுதான் நடுக்கன் பேர். எண்ணங்களை பார்த்து கொண்டு இருக்கணும், எண்ணங்களை இருக்கக்கூடியது அது நடுநாக்குன்னு சொல்ல ஒரு நாக்கு இருக்குது அந்த இடத்துக்கு, நடுக்கண்ணுன்னு சொல்ல வார்த்தை அதை நடுநாக்குன்னு சொல்லலாம். அந்த இடம் யாருக்கும் தெரியாது. சரி, அடுத்தது நல்ல மருந்து இம் மருந்து சுகம் நல்கும் லயத்திரு நாத மருந்துன்னு சொல்கிறார். இந்த இறைசக்தி ஒவ்வொரு இடமும் ஊமை எழுத்தாக உள்ளது. மா ம பேசுமா பேசாது, புள்ளி வச்சா இம் பேசும். அதுபோல் ஊம் அந்த இம்ங்கிற ஒளி முடியல, ஓங்கிற இடத்த உடத்துல ஆரம்பித்து இம்ங்கிற உடத்துல முடிக்கணும். அந்த இடத்துல தான் ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா ஜோதியாக இருக்குது. அது ஏழு திரையாக மூடப்பட்டுள்ளன்னு சொல்கிறார். அதனால தான் வடலூரில் வடலூரில் தைப்பூசி திருவிழாவில் அந்த இடத்துல ஒரு ரூமில் 7 திரையை காட்டுறாங்க. அந்த 7 திரை, கருப்பு திரை அசுத்த மாயா சக்தி என்றும், நீலத்திரை சுத்த மாயா சக்தி என்றும், பச்சைத்திரை கிரியா சக்தி என்றும், செம்மத்திரை பராசக்தி என்றும், மும்பை செய்ய இச்சாசக்தி என்றும், வெண்திரை ஞானசக்தி என்றும், கலப்பு திரை ஆதிசக்தி என்றும் 7 திரை இருக்காங்க. அந்த 7 திரைன்னு விளக்க தான் காமிக்கிற, ஜோதி காமிக்கிறாங்க. அது புறம், அகத்தில் நம்ம உடம்புல ஒரு இடத்துல உயிர் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா 7 திரையால் மூடப்பட்டுள்ளது. அந்த 7 திரை விளக்கினா தான் ஆத்மஜோதி தெரியும்னு சொல்கிறாரு. அந்த ஜோதியை ஒரு இடத்துல இறைவனை சேர்த்தனா தான் சமாதின்னு சொல்கிறாரு. அது சேர்த்ததுக்கு நாம் என்ன பண்ணணும், அவர் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், ஒளிதேகம் செய்யணுங்கிறார். சுத்த தேகம் என்ன, இந்த உடம்பு பல கோடி ஜென்ம அழுக்குகளால் காமம் குரோதம் வேதம் இதனால் உருவாக்கப்பட்டது. இந்த அழுக்கு உடம்பு 4 இடத்து தேங்கி இருக்குது, அது சுத்தம் மண்ணுன்னு சொல்கிறார். அப்போ சித்த மண்ணா தான் சுத்த தேகமாக ஆகும். அடுத்து பிரணவ தேகம். பிரணவ தேகம் என்னென்ன, பிரணவம் 5 வகைப்படும். என்ன, ஸ்தூல பிரணவம், சூச்சு பிரணவம், அண்ட பிரணவம், பிண்ட பிரணவம், ஆதி பிரணவம் இருக்குது. அதை கடைப்பிடிக்கணும், அதை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஞான தேகம். ஞான தேகம் என்ன, அதாவது இந்த பிரணவத்தை சொல்லும்போது எண்ணங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒளி தேகம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறாரு. அதாவது அவர் சொல்கிறாரு, வாடிய பயிரைக்கண்டு வாடினு சொல்கிறார். சரி, வாடிய பயிரைக்க வாடினு ஏன் தெரியுமா, இந்த ஓரிரு ஜீவன் நம்ம தாவரங்கள். இந்த தாவரத்து உணவுக்கு எங்கே போகும், இருந்ததில் கிடச்சாதான். ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்தை ஒரு முயலியோ ஏதோ பசி எடுக்கும்போது சாப்பிடுது. நான் பசிக்கு மனிதன் சமைச்சு சாப்பிட்றான். அதேமாதிரி ஈரிரு ஜீவன் போய்
ஒரு ஒரு எறும்பு 6 மாதம் தேவையானது போய் எடுத்து சேமித்து வைக்கிது. ஆனால் இந்த ஓர்வு பெற்ற இந்த மிருகத்து இந்த ஜீவர தாவரத்துக்கு இறைவன் மழை பொழிதால் ஒழிய அது சாப்பாடுக்கு போக முடியாது. அந்த நம்மளோட இறைவன் நீர் மழை பொழிது கொடுக்குறாரு, அந்த புண்ணியத்தை மனிதன் கொடுத்துருக்காரு, அதுதான் தர்மம். தேடி கொடுப்பது தர்மம், தேடி வந்து கொடுப்பது தானம். அப்போ நீங்கள் ஒரு செடி கொடிக்கு தண்ணி ஊற்றுனா அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் நாம தான் தண்ணி ஊற்று மரத்தை சுற்று அப்படின்னு சொல்கிற காரணம் அதான். அப்போ நீங்கள் தினந்தோறும் ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேணும், அதுக்கு எங்கே போகும்? அந்த இறைவன் அந்த சக்தியை மனிதன் கொடுத்துருக்கா, அதான் வாடிய பயிரை கண்டு வாடினேன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறா, யாருக்கு மரம் ஊற்ற மரத்தை வெட்டுறாங்கிறாங்க, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. சொல்ல புரியுங்களா? அவருடைய வளர்களுடைய தாத்பரியம் எண்ணங்களை அடங்க செய்வது, எண்ணங்களை அழிக்க செய்வது, எண்ணங்களை அறிந்து ஒழுங்குபடுத்தி அடங்க செய்து கட்டுப்படுத்தி செயல்படுத்தி எண்ணங்களை முழுமையாக அழைக்க தெரிந்தவரே சன்மார்க்கி ஆகும், சன்மார்க்கமாகும். அவர்கள்தான் மெல்ல மரணமில்லா பெறுவார் நிலையை பெற்றவர்கள். இப்போது கரூரில் இடத்துல அன்னதானம் வழங்குறாங்க, வள்ளலார் ஆண்டு விழான்னு சொல்கிறாங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, பாட்டு படிக்கிறாங்க, காலை வச்சு அகவல் பாராயணம் பண்ணுறாங்க. வரக்கூடிய மக்கள் நேரம் அப்படியே பட்டை அடித்து வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்தா அப்படியே அந்த மீட்டிங் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்ப்பாங்க, எப்படா சாப்பாடு போகிறோம், கும்பல் குறையுதா அப்படின்னு பார்ப்பாங்க. டப்புன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு டடக்குன்னு ஓடி போயிடுவாங்க. வள்ளலார் அதை சொல்லலை, வர்றவங்களுக்கு தான் பெற்ற இன்பத்தை கற்ற கலைகளை மக்கள் சொல்லி கொடுத்து சாப்பாடு போட்டார். அப்படி யாரும் போகல, நீங்கள் சாப்பாடு போ பிரயோஜனம்னு சொல்லலை, பசித்தவும் சாப்பாடு போடுங்க. இந்த வள்ளலார் என்ற அடியார் என்று வைத்துக்கொண்டு அனைவருமே வரவங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்த வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொடுங்கள், சாப்பாடு போடுங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மெயின், எண்ணங்களை அடங்க செய்த வேண்டும், எண்ணங்களை சுத்தம் செய்த வேண்டும், பிரணவத்தை சுத்தி செய்தல் வேணும். இதான் வள்ளலாருடைய, இப்படி செஞ்சால் தான் நீங்கள் மரணமலா பெருவாழ்வு நிலையை அடைய முடியும். அவரே சன்மார்க்கி ஆவார், மரணமலா பெற்ற மரணப்ப அந்த சன்மார்க்கின்னு என்ன தெரிஞ்சிருக்கணும், எண்ணங்கள் அறிந்து ஒழுங்குபடுத்தி அடங்க செய்து கட்டுப்படுத்தி செயல்படுத்தி எண்ணங்களை முழுமையாக அழிக்க தெரிந்தவரே சன்மார்க்கி ஆகும். யாருக்குமே எண்ணங்கள் இந்த உலகத்தில் இன்னை வரையிலும் எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, எப்படி புத்திக்கு போகுது, எப்படி மனமும் செயல்படுத்துது என்பதை யாருக்கும் என் குரு தவிர யாருக்கும் தெரியாது. எண்ணங்களை அடங்க செய்தாதான் புத்தியும் மனசும் அடங்கும். அப்போ எண்ணங்களை சுத்தம் செய்த எண்ணங்களை அடங்க செய்யணும், எண்ணங்கள் அழிக்க செய்தவனே சன்மார்க்கி ஆகும். வாருங்கள், எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, எங்களை எண்ணங்களை எப்படி அழிப்பது என்று கற்றுத்தருகிறோம். அதுக்கு அது இல்லாமல் அவர் போடுற முத்திரை நீ தினசரி கையில் வச்சுக்கிட்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கல்லை அருப்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கல்லை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிரும் பெற்று வாழ்க எங்குரு தீமையும் எங்களை தொடர வகை கண்களும் பகலும் இரவும் மெய்காவல் செய்துணையே அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எங்கெங்கு இருந்து ஏதேனு வேண்டினும் அங்கங்கு இருந்து எங்களுக்கு அருள் புரி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்று தினந்தோறும் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த பிரார்த்தனை செய்து உங்களுக்கு தேவையான கேளுங்கள், கண்டிப்பாக நிச்சயம் கொடுப்பார். எண்ணங்களை அடங்க செய்வதற்கு சொல்லக்கூடிய ஒரே கலை குருசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. அப்புறம் தான் நீங்கள் இதை அடங்க செய்யாதா தான் நீங்கள் சமாதி ஆக முடியும். வாழ்த்துக்கள். சகல சௌபாக்கியம் வருக. குருசக்தி மையம் கரூர் 790 463 80 79. சகல சௌபாக்கியம்.